அஸ்மத் குரு பரம்பராயை நமஹா பிரதி பிரஸ்தான பத்ததிய நம் சுவாமி தேசிகன் பதினோராவது ஸ்லோகமாக பாதிகனுடைய மகிமை அது பட்டத்து அரசியாக இருப்பதனாலே அந்த பட்டத்து யானையான சத்ருஞ்சயனின் மீது ஏறிக்கொண்டு அயோத்திக்கு திரும்ப வருகிறது அப்படி திரும்ப வருகின்ற காலத்திலே வழியிலே பரத்வாஜனுடைய ஆசிரமம் ரிஷி அந்த ஊர்வலத்தை தூரத்திலே பார்க்கிறார் உடனே அந்த பரதனையும் பாதிரிகளையும் எதிர்கொண்டு சுவாகத்தம் பண்ணுறதுக்காக காட்டிலே கிடைக்கக்கூடிய கனிகள் தேன் முதலானவற்றை எடுத்துக்கொண்டு ரொம்ப அந்த பாதுகைக்கும் பரதனுக்கும் எல்லா மரியாதைகளும் பண்ணுறார் அப்படிங்கிறத பார்த்தோம் அதற்கு பிறகு பன்னிரெண்டாவது ஸ்லோகமாக நம் சுவாமி தேசிகன் மாதஸ்துவதாகமன மங்களதர்சினி நாம் साकेतपक्ष्मलदृशां सटुलाक्षिभृङ्गैः जातानि तत्र सहसा मणिपादरक्षे वादायनानि वनधैर्सतभत्रितानीुदमा साधिक्र हे मातः ताया மணிபாதரக்ஷே ஹே கல்லுழைத்த நவரத்னங்கள் இழைத்த பாதுகையே து உன்னுடைய ஆகமன அந்த வரவு இருக்கிறதே நீ வருவதற்கிருக்கிறதே அது மங்கள கல்யாணத்தை தர்ஷனீ நாம் அப்படியே தரிசித்து கொண்டிருப்பதாக இருக்கிறது சேத பக்ஷ அலதுசாம் இந்த அயோத்தியா பட்டினத்தில் இருக்கிற ஸ்திரீகளுடைய ஷடுல அங்கேயும் இங்கேயும் அசங்கி கொண்டிருக்கிறதான அசைந்து கொண்டிருக்கிறதான அக்ஷி கண்களாகிற அந்த வண்டுகள் வதனை வதனே முகங்களாலே தத்த அந்த பட்டணத்திலே வாதாவனானி அப்படியே அந்த வாதாவனானின்னால் ஜன்னல்கள்னு அந்த ஜன்னல்களில் சஹசா உடனே சதபத்ரிதானி தாமரை பூ போல ஜாதானி ஆயிடுத்தான் அதாவது ஹே பாதுகாதேவியே நீ திரு அயோத்திக்கு எழுந்தழுகிற மகோத்சவத்தை திரு அயோத்தியாவாசிகள் அதிலும் குறிப்பாக ஸ்ரீகள் இந்த ஜன்னலின் பக்கத்தில் நின்று கொண்டு சேவித்தார்கள் அவர்கள் முகங்கள் ஜன்னலிலே ஏதோ தாமரை பூ பூத்தது போல் இருந்ததாம் அவர்களுடைய அலைபாயும் அசங்கிக் கொண்டிருக்கின்றதான அந்த கண்கள் அதில் இருக்கிறதான அந்த கருவிழிகள் ஒரு வண்டை இருந்தது அப்போது இத்தேனுக்காக வண்டுகள் தாமரை பூவை, சுற்றி ரீங்காரம் பண்ணுமே அந்த மாதிரி இருந்ததுன்னு அற்புதமான ஒரு கற்பனை வளத்தை இங்கே பாதுகைகளை சொல்லி நமக்கு காட்டுகிறார் சுவாமி தேசிகன் இப்போது சத்ருஞ்சயன்கிறதான பட்டத்து யானை மேலே அமர்ந்துண்டு ஹே பாதுகாதேவியே நீ அயோத்திக்கு எழுந்தருளுகிறாய் அப்போது நாட்டு மக்கள் அதிலும் குறிப்பாக பெண்டிர்கள் மிக மகிழ்ச்சியோடு தத்தம் வீட்டு மாடியிலிருந்து கொண்டும் ஜன்னல் வழியாகவும் பார்க்கிறார்களாம் அவர்களெல்லாம் மிகுந்த சந்தோஷத்துடன் உன்னை பார்க்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் ராமனை தன் மகன் போல பாவித்தவர்கள் ராமன்தான் திரும்பவில்லை இந்த ராமன் பாதுகையாவது திரும்ப வந்துதேன்னு அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம் நீ வந்ததே அயோத்திக்கு மங்களம் ஹே பாதுகையே அந்த மங்களத்தை இப்பொழுது தங்கள் கண்ணார பருகி கொண்டிருக்கின்றனர் அந்த பெண்டிர்கள் அவர்கள் கண்கள் அவர்கள் அழகிய இமைகள் இப்படியும் அப்படியும் அசைந்து அந்த யானை மீது அம்பாரியில் இருக்கின்றதான பாதுகையை பார்க்கின்றது அதை சுவாமி வண்டுகள் அவர்களுடைய கருவிழிகளை வண்டுகள் என்று உருவகித்து பாடுகிறார் ஸ்திரீகள் ஜன்னல் வழியாக பார்க்கிறார் அவளோட முகமெல்லாம் தாமரை பூ ஒத்தவையாக இருக்கின்றன தாமரை மலரை மொய்க்க வண்டுகள் வருமல்லவா அதுதான் அவர் அங்கே அவர்களுடைய கருவிழியிலே நாம் காண்கிறோம் அந்த மாதருடைய கண்கள் அதுபோன்ற காட்சியை சுவாமி மிக கற்பனை வளத்துடன் சித்தரிக்கிறார் பாதுக வந்தது அதை அனுபவித்த அயோத்தியா மாதர்கள் அனுபவம் ஒரு அழகிய சித்திரமாக இங்கே சுவாமியாலே தீட்டப்பட்டது தாமரை மரர்களாலே ஒரு தோரணம் கட்டி ஒரு மங்கள நிகழ்ச்சியை கொண்டாடுகிறார்கள் அப்படி தோன்றுகிறது என்று மிக அற்புதமாக வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் நம் சுவாமி தேசிகன்னு சொல்லிண்டு இந்த சுருக்கமான வியாக்கியாந்த தலை கட்டிக்கிறேன் கவிதார்கீக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக